அவசரமாக ஒப்பந்தங்களை முடிக்கும் ஆயுதப்படைகள். சுகோய் விமானத்தில் பறந்த ஜனாதிபதி. கடற்கரையை பாதுகாக்க விசேட பயிற்சி. பிரான்சிலும் இந்திய தேஜஸ். இந்திய சீக்கியர்களுக்கு விசா வழங்கிய பாகிஸ்தான். இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசரகால கொள்முதல் அதிகாரத்தின் கீழ் 100 ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பணியில் ஈடுபட்டுள்ளன. 2016 ஆண்டு தாக்குதலுக்கு பிறகு இந்த அதிகாரங்கள் முதல் முதலில் ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்பட்டன. இதன் கீழ் முப்படை சேவைகள் தலா 300 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை தாங்களாகவே கொள்வனவு செய்து கொள்ளலாம். 2016 முதல் இந்த அவசரகால கொள்முதல் அதிகாரங்கள் பலமுறை புதுப்பிக்கப்பட்டு இப்போது கூடுதலாக 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளன. 2022 தொடக்கம் 2023 நிதியாண்டில் தொடங்கப்பட்டு கொள்முதல் செயல்முறையை முடிக்க படைகளுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டதால் இப்போதைய கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மார்ச் 31 நிதியாண்டு முடிவதற்கு இன்னும் 2 நாட்களே இருந்த நிலையில் அமைச்சகம் 1000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையின் சுகோய் SU-30 MKI போர் விமானத்தில் அசாமில் உள்ள தேஜ்பூர் விமானப்படை நிலையத்திலிருந்து இந்திய ஜனாதிபதியும் ஆயுதப்படைகளின் உச்ச தளபதியுமான திரௌபதி முர்மு சனிக்கிழமை பயணம் செய்துள்ளார். திரௌபதி முர்மு 3வது ஜனாதிபதி மற்றும் 2வது பெண் ஜனாதிபதி ஆவார். குடியரசுத் தலைவர் சுமார் 30 நிமிடங்கள் பயணம் செய்து விமானப்படை நிலையத்திற்கு திரும்புவதற்கு முன் பிரம்மபுத்ரா மற்றும் தேஜ்பூர் பள்ளத்தாக்குகளை இமயமலை காட்சியுடன் கண்டுகளித்ததாக ராஷ்டிரபதி பவனிலிருந்து ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவரது கருத்து, வலிமை மிக்க சுகோய் SU-30 MKI போர் விமானத்தில் பறப்பது எனக்கு ஒரு உற்சாகமான அனுபவமாக இருந்தது. இந்தியாவின் தற்காப்பு திறன் நிலம், வான் மற்றும் கடல் ஆகிய அனைத்து எல்லைகளையும் உள்ளடக்கும் வகையில் அபரிமிதமாக விரிவடைந்துள்ளது என்பது பெருமைக்குரிய விடயம். இந்த பயணத்தை ஏற்பாடு செய்ததற்காக வான்படை மற்றும் தேஜ்பூர் விமானப்படை நிலையத்தின் முழு குழுவையும் நான் வாழ்த்துகிறேன் என ஜனாதிபதி முர்மு அவர்கள் பார்வையாளர் புத்தகத்தில் எழுதியிருந்தார் என அறியப்பட்டுள்ளது. சுகோய் SU-30 MKI வானூர்தி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் உயரத்திலும் மணிக்கு சுமார் 800 கிலோமீட்டர் வேகத்திலும் பறந்தது எனவும் 106 படைப்பிரிவின் கமாண்டிங் அதிகாரியான குரூப் கேப்டன் நவீன்குமார் அவர்களால் ஓட்டிச் செல்லப்பட்டது எனவும் குறிப்பிடப்படுகிறது. விமானம் மற்றும் இந்திய விமானப்படையின் செயல்பாட்டு திறன்கள் குறித்தும் ஜனாதிபதிக்கு விளக்கப்பட்டது. இந்திய விமானப்படையின் செயல்பாட்டு தயார் நிலை குறித்து அவர் திருப்தி தெரிவித்தார் என அறியப்பட்டுள்ளது. வியாழன் 6 ஏப்ரல் 2023 அன்று இந்திய கடற்படை, ஏனைய பாதுகாப்பு மாநில மற்றும் சிவிலியன் ஏஜென்சிகளுடன் இணைந்து மும்பையின் கடல் பகுதி பாதுகாப்பு சார் ஒருங்கிணைந்த பயிற்சியை நடத்தியுள்ளது. இந்திய கடற்படையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி பிரஸ்தான் என்ற குறியீட்டு பெயரில் ஒருங்கிணைந்த பயிற்சி ஏப்ரல் 6 என்று நடத்தப்பட்டது. ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் எண்ணெய் உற்பத்தி தளங்களில் ஏற்படக்கூடிய அவசர நிலைகளை கையாள்வதன் கொள்கைகள் மற்றும் முறைகளை சரிபார்க்க இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த பயிற்சியானது துருப்புகளுக்கு போர்க்களங்களில் யதார்த்தமான அமைப்பை புரிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது என கூறப்படுகின்றது. தற்செயல்களை சமாளிக்கவும் நிலையான இயக்க நடைமுறைகளை வலுப்படுத்தவும் இது அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. பிரஸ்தான் உடற்பயிற்சி பற்றி ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் எண்ணெய் உற்பத்தி தளங்களில் சாத்தியமான அவசர நிலைகளை சமாளிப்பதற்கான கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை சரிபார்க்க ஒரு பயிற்சி நடத்தப்படுகிறது. ஆய்வில் பிளாட்ஃபார்ம் தீ, எண்ணெய் கசிவு, பிளாட்ஃபார்ம் பணியாளர்களுக்கான மருத்துவ மதிப்பீடுகள், ஹெலிகாப்டர் அவசர நிலைகள் மற்றும் கடலில் பழுதடைந்த கப்பலுக்கு நிலை தொடர்பான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை, இந்திய கடலோர காவல்படை, ONGC மற்றும் கப்பல் போக்குவரத்து தலைமையை இயக்குநரகம் ஆகியவை இந்த பயிற்சிக்காக கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை அனுப்பியுள்ளன. பயிற்சியின் முந்தைய பதிப்பு அக்டோபர் 2022 நடைபெற்றது. இது 2 நாள் கடல்சார் பயிற்சியாகும். கடலோரத்தை திறம்பட பாதுகாக்க அனைத்து கடல் பாதுகாப்பு பிரிவுகளின் செயல்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக அமைகிறது. விமானங்கள் சர்வதேச போர் பயிற்சியில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ் அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஓரியன் என பெயரிடப்படும் இந்த போர் பயிற்சியில் பல்வேறு நேட்டோ நாடுகள் கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பயிற்சிகள் ஏப்ரல் 3 ஆரம்பித்து மே 5 வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பயிற்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய வான்படையின் மேற்கு கட்டளை பிரிவைச் சேர்ந்த கால்டன் அரோப்படை அனுப்பி வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விமானத்துடன் மிராஜ் 2000 விமானமும் அனுப்பி வைக்கப்படலாம் எனும் கருத்து நிலவி வருகின்றது. இந்த பயிற்சிகள் ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் மும்மரமடைந்து ரஷ்யா அதன் படைகளை மேலும் உக்ரைனை நோக்கி அனுப்ப முற்படும் வேளையில் நேட்டோ நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் பயிற்சியாக அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஏப்ரல் 9 முதல் 18 தேதி வரை பாகிஸ்தானில் நடைபெறும் பைசாகி கொண்டாட்டங்கள் தொடர்பான வருடாந்திர திருவிழாக்களில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து வரும் சீக்கிய யாத்திரிகளுக்கு பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெள்ளிக்கிழமை 2,856 விசாக்களை வழங்கியுள்ளது. பயணத்தின் போது யாத்திரிகர்கள் தேரா சாஹிப், பஞ்சா சாஹிப், நங்கனா சாஹிப் மற்றும் கர்த்தார்பூர் சாஹிப் ஆகிய இடங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அவர்கள் ஏப்ரல் 9 தேதி பாகிஸ்தானுக்கு சென்று ஏப்ரல் 18 தேதி இந்தியா திரும்புவார்கள். இந்திய சீக்கிய யாத்திரிகர்கள் ஞாயிற்றுக்கிழமை வாகா எல்லை வழியாக பாகிஸ்தான் சென்றடைவார்கள் எனவும், குடியேற்றம் மற்றும் சுங்க அனுமதிக்கு பிறகு யாத்திரிகர்கள் சிறப்பு ரயில் மூலம் பஞ்ச சாஹிப் ஹசன் அப்தாலுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் தி எக்ஸ்பிரஸ் ட்ரெப்ஜூன் ஊடகம் தெரிவித்துள்ளது. சமய வழிபாடுகளுக்காக விசா வழங்குவது 1974 ஆண்டின் மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கான பாகிஸ்தான் இந்தியா நெறிமுறையின் கட்டமைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.